ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அண்ணா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ரெண்டு வகையான கொழுக்கட்டை, ஒன்று பூர்ண கொழுக்கட்டை, இன்னொரு மாவு கொழுக்கட்டை. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருள்: ஒரு கப் வெல்லம் துருவி வச்சுருக்கிறேன், தேங்காய் ஒரு கப் அதுவும் துருவி வச்சுருக்கிறேன், பச்சரிசி மாவு ஒரு கப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், நெய் தேவையான அளவு. இப்போ கொழுக்கட்டை மாவு பெனைய தண்ணி சூடு பண்ணணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கொதி வர்ற வரையும் கொதிக்கணும். நல்லா தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கு பிறகு இதாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஒரு பவுலில் கொட்டிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். சூடு ஆடுறது நல்லா ஸ்பூன் வச்சு கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை கொட்டிட்டு நெய் விட்டால் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். மாவு பிசைஞ்சிட்டேன். இதை அப்படியே மூடி வச்சுட்டு பூர்ணம் தயார் பண்ணணும். பாத்திரத்தை வச்சுட்டு தேங்காயை கொட்டி லைட்டாக சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும். பண்ணிவிட்டு அடுத்து சர்க்கரையை போடணும். துருவி வச்சுருக்கிறோம்னா சர்க்கரை அதை போடணும். போட்டுட்டு அது மெல்ட் ஆகிற வரையும் நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ மெல்ட் ஆனனே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், சிட்டிகை ஏலக்காய் தூள், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நெய், இதை லைட்டாக கிண்டிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை செய்வோம். கொழுக்கட்டை செய்ய கையில் நல்லா நெய்யாது எண்ணெயாவது தடவிக்கிட்டு அதை அச்சிருந்தால் அச்சில் செய்யலாம், இல்லைன்னா கையிலே செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து உள்ளே நெய் தடவி வச்சுருக்கிறேன். அச்சுக்கில் நம்ம வெளியில் அரிசி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறோம்னு அதை உள்ளே இப்படி வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற பூர்ணம் ஒரு ஸ்பூனு அதுக்கு தக்கன உள்ள டப்பிங் போட்டுட்டு அதை இப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் பாருங்கள் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு மெதுவாக இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக இப்படி எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நான் கையில் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். அச்சு இல்லைன்னா கையிலையும் பண்ணிக்கலாம். கையில் இப்படி உருண்டை உருட்டிட்டு இப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு உள்ளே இப்படி பண்ணிவிட்டு உள்ளே பூர்ணம் எடுத்து வச்சுட்டு அதை இப்படியே இதாக இருக்குதுண்ணா இப்படியே பண்ணிவிட்டு இப்படியே கூம்பு மாட்டை மேலே வச்சுட்டா இது கையில் பண்ணது. இது கையில் பண்ணது. இப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க வேண்டியதான். இன்னொரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு அதையும் காமிக்கிறேன். மாவு கொழுக்கட்டை செய்ய இதுக்கு மாவை லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு வறுத்தாச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை காய வச்சுட்டு அது ஏற்கனவே நான் பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு. அதை நல்லா வெந்ததுக்கு பிறகு இதில் ஒரு கப் தேங்காய், ஒரு கப் தேங்காய், கப் நெய் ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம்னா மாவு அதையும் நல்லா போட்டு இதில் அப்படியே கிண்ட வேண்டியதான். கிண்டிட்டு கொட்டியாச்சு. கிண்டிட்டு நல்லா அதில் ஒன்று சேரணும். இப்போ தேங்காய் நெய் அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு பாகு காய்ச்சி எல்லாத்தையும் போட்டு செட் ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கு பிறகு கையில் கொழுக்கட்டை இல்லைன்னா மோதகம் நான் பிடிக்கிறது நம்மளோட விருப்பம். பிடிச்சி வச்சு அவிக்கிறத காமிக்கிறேன். அடுத்து ஒன்று எடுத்து இப்படியும் கப்பு இந்த
இப்படி நம்ம விரல் படுறாப்புல கொழுக்கட்டை, இது கொழுக்கட்டை இப்படியும் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான் செஞ்சுட்டு காமிக்க. இப்போ எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், ரெண்டு வகை கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியை காய வச்சுட்டு அதில் வேக வைக்கிறது தான். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி காஞ்சிடுச்சு, உள்ளே வைக்க வேண்டியதான், வச்சு வேக வைக்க வேண்டியதான். 10-15 நிமிஷம் வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, எடுத்து பண்ண வேண்டிய பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அதை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, நீ சாப்பிட வேண்டியதான். அதோடய கொழுக்கட்டை ரெடி, மாவு கொழுக்கட்டையும் பூர்ண கொழுக்கட்டை ரெண்டு கொழுக்கட்டையும் செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு பாருங்கள்.